எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, மஞ்சள் பற்றின வீடியோ. இந்த மஞ்சளுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா எல்லா நாடுகள்லையுமே, இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் இந்த மஞ்சளை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க மருத்துவ குணங்களுக்காக. ஆனால் 1995 அமெரிக்காவில் ரெண்டு விஞ்ஞானிகள், நாங்கள் வந்து இந்த மஞ்சளுக்கு மருத்துவம் குணம் உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இதுக்கு பேட்டன்ட் உரிமையை வாங்கிட்டாங்க. ஸோ இந்த உரிமை வாங்கின உடனே நாம் வந்து எந்த விஷயத்துக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுனாலும் அந்த பேட்டன்ட் கமிஷன்ட்டருந்து ஒரு பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு. இந்த பேட்டன்ட்டை வாங்கினவங்க வேற யாருமே கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்காவில் வாழும் விஞ்ஞானிகள் சுமன் கேதாஸ், ஹரிஹர் கோலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இவங்க வாங்கினாங்க. பட் அதுக்கப்புறமா நம்ம இந்தியா வந்து இதை லேட்டாக கொஞ்சம் கண்டுபிடிச்சு ஒரு அதுக்கு எதிராக போராடி பல்வேறு தரப்புகள்லேருந்து, டாக்டர்கள்லேருந்து, ஆராய்ச்சியாளர்கள்லேருந்து எல்லாருமே மஞ்சளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, இதை வந்து அமெரிக்காவில் பேட்டன்ட் வாங்குறதான்னு சொல்லி எதிர்ப்பு எழுப்பினதுனால அதுக்கப்புறமா சிஎஸ்ஐஆர் சொல்லக்கூடிய கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் யூஎஸ்ல வந்து திருப்பி ரீ எக்ஸாமின் பண்ண சொன்னாங்க. அந்த பேட்டன்ட் ஆஃபீஸில் அவங்க திருப்பி அதை ரீ எக்ஸாமின் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு ஓகே இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டன்ட்டை கேன்சல் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். மஞ்சள்ல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டாலும் வேப்ப இலை இருக்கு பார்த்தீங்களா, நீம் வேப்ப இலைக்கும் வந்து ஒரு பேட்டன்ட் வாங்கினாங்க அமெரிக்கால. அதில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். அவங்க வந்து ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி, வேப்ப இலையில வந்து ஒரு இருக்கக்கூடிய ரசாயன மூலக்கூறு இதுதான் அப்படிங்கறத நாங்க கண்டறிஞ்சிட்டோம், அது ரெண்டு வாரம் தாங்கும், அதை நாங்க வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த சொன்னதுனால நம்மளால அந்த பேட்டன்ட்டை உடைக்க முடியல. அவங்கதான் அவங்க கிட்டதான் வேப்ப இலைக்கு கிருமி நாசினியா உபயோகப்படுத்துறதுக்கு பேட்டன்ட் இருக்கு. சோ மஞ்சள் வேப்ப மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட 400 மேற்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த பல்வேறு மூலிகைகள், இயற்கை மூலிகைகள் இருக்கு. ஆனா அதோட மருத்துவ குணம் என்ன, சேஃப்டி லிமிட் என்ன, எவ்வளவு எடுத்துக்கலாம், எவ்வளவுக்கு மேல எடுத்தா தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற அந்த சேஃப்டி லிமிட்லாம் போட்டு ஒரு கரெக்டான வழிகாட்டி, ஒரு கையேடு உருவாகி அது எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் தான் எல்லாருக்கும் அது உபயோகப்படும். ஏன்னா ஒரு அலோபதிக் டாக்டராக இருந்தாலும் இதோட பயன்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரியுது. அதே சமயம் இதை நம்ம சேஃபாக யூஸ் பண்ண முடியலே அப்படிங்கிற வருத்தம் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கான வீடியோ குறிப்பாக இந்த மஞ்சள் குறித்து தான். இந்த மஞ்சளில் அப்படி என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ரொம்ப லேட்டாக சொல்கிறேன், வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். வாங்க மஞ்சளை பற்றி பார்ப்போம். இப்போ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு, சுத்தமான மஞ்சள் வச்சு நம்ம யூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். மஞ்சள் பொடி அப்படின்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள், நிறைய கலப்படங்கள் இருக்கிறது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பாக்குறோம். மஞ்சளோட மருத்துவ குணத்துக்கு முக்கியமான காரணமே இந்த குர்குமின் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த குர்குமினோட அளவுகள் எவ்வளவுனா மஞ்சள்ல 3%, அதாவது ஒரு 100 மஞ்சள் இருக்குன்னா அதுல 3 வந்து நம்மளுக்கு குர்குமின் கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய மஞ்சளோட அளவு, குர்குமினோட அளவு 1 அப்படின்னு வச்சிங்கன்னா நாம் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய மஞ்சளோட அளவு அப்படிங்கிறது 33 அப்படின்னு வருது. ஸோ இது சாத்தியமா, ஏன்னா நம்ம மஞ்சள் வந்து ஒரு ஸ்பைஸா, ஒரு டேஸ்டுக்காக தூவி விடுற ஒரு சமாச்சாரமாக இருக்கு, சூப்பில் போடக்கூடிய சமாச்சாரமாக தான் இருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 33 அப்படின்னு எடுத்தால் தான் நம்மளுக்கு 1 குர்குமின் கிடைக்குது. அந்த குர்குமினால் தான் நம்மளுக்கு பல மருத்துவ குணங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு பெரிய டவுட் இப்போ நம்மளுக்கு வருது. ஸோ எப்படி சார், எப்படி நம்ம ஒரு மசாலாவை யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும், 33 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கு வருது. எதிர் மாத்திரையாக எடுத்துக்கலாம், பட் மாத்திரையை விட என்றைக்குமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறது வந்து உணவுகள் தான். ஸோ அப்படி உணவு மூலமாகவே நம்ம மஞ்சளோட மருத்துவ குணங்களை முழுமையாக கிடைக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். எப்படி சாப்பிடணும், என்ன விதத்தில் சாப்பிட்டா நம்மளுக்கு மஞ்சள் பூரணமாக நம்மளுக்கு மருத்துவ குணங்களோட நம்ம உடம்புக்கு கிடைக்கும், நம்ம உடம்பு உறிஞ்சும் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். சோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இருந்தாலும் வேற சில டெக்னிக்ஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி மஞ்சளோட மருத்துவ குணங்கள் என்னங்கறத ஃபர்ஸ்ட் நாம பாத்துருவோம். முக்கியமான மருத்துவ குணமே, எதுக்காக இந்த பேட்டன்ட் வாங்குனாங்க அப்படினா, வீக்க அளவுகள், அதாவது வீக்க அணுக்களை குறைக்கிறதுல, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுல இந்த மஞ்சளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படிங்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய மருத்துவ குணம். அதாவது வீக்கம் அப்படிங்கிறது என்னங்க, சாதாரணமா அடிபட்டு வரக்கூடிய வீக்கம்ங்கிறா சொல்லல, நம்ம உடம்புக்குள்ள ஏகப்பட்ட வீக்க அணுக்கள் இருக்கு. அந்த வீக்க அணுக்கள் தான் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையுது. உடம்புல ஒரு தொற்று வந்தா கூட, இன்ஃபெக்ஷன் வந்தா கூட, அப்போ வந்து உடம்பு முழுக்க வீக்க அணுக்கள் அதிகமாகுது. உடம்புல அடிபட்டா வீக்க அணுக்கள் அதிகமாகுது. நம்ம கால் முட்டியில வலி வருது. ஸோ நம்ம கால் முட்டியில வலி வருது, கை முட்டியில வலி வருது,
அப்படின்னு ஆர்த்ரைட்டிஸ். அந்த ஆர்த்ரைட்டிஸ்ல வீக் அணுக்கள் அதிகமாகுது, மூளையில வந்து அல்சீமஸ் வியாதி வருது, அப்ப வந்து நம்மளுக்கு அங்க வீக் அணுக்கள் அதிகமாகுது, ஆஸ்துமா அலர்ஜி வீக் அணுக்கள் அதிகமாகுது. ஏன் ஒபிசிட்டி உடல் பருமன் சர்க்கரை வியாதி எல்லா விஷயத்திலையுமே இந்த வீக்க அணுக்கள்ங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது. ஒரு வகையில வந்து அது நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆத்துறதுக்கு புண் ஆறுவதற்கு உதவுது. ஆனா அதுவே அதிகமா போகும்போது அந்த இடத்துல டேமேஜ் உருவாகுது. அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூட்டு இருக்கிற இடத்துல வந்து வலி இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம பாடி வந்து என்ன பண்ணுவோம்னா எதிர்த்து போராடும். ஸோ இந்த இடத்துல எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், வீக்க அணுக்கள் அதிகமாகி அதிகமாகி இந்த முட்டியை சுற்றி வீக்கம் அதிகமாயிரும், முட்டியே வீங்கி போயிடும். ஸோ இதுதான் வந்து வீக்க அணுக்களோட பிரச்சனை, சைட் எஃபெக்ட். அதனால இந்த குர்குமின் மஞ்சள் அப்படிங்கிறது இந்த வீக்க அணுக்களை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதுதான் மஞ்சளோட மிகப்பெரிய யூஸ். இப்ப ரெண்டாவது விஷயம், ஆக்சிஜன் இன்டியூஸ்ட் டேமேஜ், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வயது அதிகமாக அதிகமாக குறைபாடுகள் ஏற்படுது, இருதயம் வீக் ஆகுது, தசைகள் வீக் ஆகுது, சிறுநீரகம் வீக் ஆகுது. ஏன் இந்த வீக் ஆகுது வீக் ஆகுதுன்னு சொல்றோம், வயசு ஆக ஆக ஏன் நம்ம தோள்கள்லாம் சுருங்கி போகுது, மெயினான காரணமே வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பல்வேறு வகையில நம்ம உடம்ப உடம்புக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. வெளியிலிருந்து வருது, உள்ளுக்குள்ள இருந்து உற்பத்தி ஆகுது. வெளியிலிருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்பை டேமேஜ் பண்ணுது. இன்னொன்று, வயது அதிகமாக அதிகமாக உடம்புக்குள்ளாரையும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகி நம்ம உறுப்புகளையும் தசைகளையும் டேமேஜ் பண்ணுது. அதனால இந்த சூழ்நிலையில மஞ்சள் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இன்டியூஸ்டு டேமேஜ், அந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், ஆக்சிடேட்டிவ் பாதிப்புகளை குறைக்கிறது. அதனால இந்த மஞ்சளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இது குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மூளை நரம்புகள், இப்போ நம்ம நினைக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மேல பெரியவங்களுக்கு வந்து மூளையில வந்து அதுக்கு மேல புது கனெக்ஷன்ஸ் மூளையில உருவாகாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், புதுசா நியூரான்கள் வளராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பெரியவர்களையும் இந்த மூளை நரம்புகள் தான் நியூரான், இந்த நியூரான் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வளர்வதற்கான வாய்ப்பு எதனால் உருவாகுதுன்னா பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிஎன்எஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதனால புது நியூரான்கள் பிரான்ச் மூலமாக உருவாகி ஸோ புது விதமான கனெக்ஷன்ஸ் ஒவ்வொரு நியூரானுக்கும் இடையில ஏற்படுது. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் ஏற்பட தான் நம்ம மூளை வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யும். ஸோ இந்த புது நியூரல் நெட்ஒர்க்ஸை உருவாக்குறதுல, புது கனெக்ஷன் உருவாக்குறதுல மஞ்சளுக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி புது நியூரல் கனெக்ஷன்ஸ் பிடிஎன்எஃப் ரிலீஸ்னால வரதுனால என்ன ஆகும், நரம்பு வளைதல் தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கறத தமிழ்ல நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி நரம்பு வளைதல் தன்மை அதிகரிக்கும் போது நம்மளுக்கு ஞாபக சக்தி கூடுது. ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிறோம், அது வந்து நம்ம மனசுல நிக்கணும், ஞாபகத்துல நிக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து நம்ம நியூரான்ஸ் நல்லா சூப்பரா வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்ப நம்ம நியூரான்ஸ் அருமையா வேலை செய்யணும்னா பிடிஎன்எஃப் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் பல்வேறு விதமான கெமிக்கல்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல மஞ்சளும் ஒரு கெமிக்கல். ஸோ அந்த பிடிஎஃப் அதிகப்படுத்தி நம்ம ஞாபக சக்தி கூட அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு உண்டு. அடுத்த முக்கியமான நன்மை, அத்திரோஸ்க்ளோசிஸ் கொழுப்புகள், இதய நோய், மாரடைப்பு போன்ற விஷயங்கள்ல என்ன ஆகுது, கொழுப்புகள், இந்த கொழுப்புகள் இந்த இடத்துல படையுது. ஸோ இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள், இது நார்மல் ஆர்ட்ரி ரத்த குழாய், இது கொழுப்பு படிந்த ரத்த குழாய். ஏன் இந்த இடத்துல கொழுப்பு படியுதுன்னு கேட்டீங்கன்னா மெயினான காரணமே இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்டோத்திலியம்னு சொல்லுவோம். இந்த எண்டோத்திலியம்னு சொல்லக்கூடிய இந்த உள்புற செவறுகள் எண்டோத்திலியம்னு சொல்றோம். ஸோ இந்த எண்டோத்திலியம் டேமேஜ் ஆகுது, அடிபட்டு இந்த இடத்துல புண்ணாகுது. ஸோ இந்த எண்டோத்திலியம் டேமேஜ் ஆகி புண்ணாகும் போது தான் இந்த கொழுப்புகள் வந்து இங்கே படியுது. ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த கொழுப்புகள் அதிகமாக படிஞ்சு மாரடைப்பு ஏற்படுது. ஆனால் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நம்மளுக்கு இந்த எண்டோத்திலியல் டேமேஜ், இந்த உட்புற செவறுகள் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்குது மஞ்சள். அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்க, கேன்சர். இந்த கேன்சருங்கிறது என்ன, உடம்போட எந்த பகுதியில் வேணாலும் வரலாம், இது குடல் பகுதி, எந்த பகுதியில் வேணாலும் இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு செல்ஸ் குரோத், ஒரு புண்ணு ஆறுச்சுன்னா சின்னதாக வந்து இடத்துல கட்டி வரும், அதுக்கப்புறம் ஆறிடும். ஆனால் கேன்சரில் என்ன ஆகுது, ஒரு புண்ணு மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகுது, அது பாட்டுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் மிக வேகமாக வளர்ந்து மிகப்பெரிய கட்டியாக உருவாகிறது தான்
கேன்சர். ஸோ அந்த கேன்சர் கட்டிகள் உருவாகிறத தடுக்கிறதுல ஏற்கனவே நான் சொன்னல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி தன்மை இருக்கிறதுனால கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள்லேருந்தும் நம்ம பாதுகாக்கப்படுறோம் மஞ்சளை உபயோகிக்கிறது மூலமாக. இது அல்சைமர்ஸ் ஞாபகப்படுத்த நோய், இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுவுமே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் டேமேஜ் மூலமாக உருவாகக்கூடியது தான் இந்த அல்சைமர் நோய் போன்றவை. அதையுமே தடுக்கக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு உண்டு. இந்த கைகளை பார்த்தாலே உங்களுக்கு இது என்ன வியாதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து சரவாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். காலையில் எந்திரிச்சோன்னா கைகள்லாம் அப்படியே இறுக்கமாக இருக்கிறது, விரல்களை மடக்க முடியாமல் இருக்கிறது, எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்கிறது போன்றவை ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயை குறைக்கிறதுல மஞ்சளுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா மஞ்சள் வந்து வீக் அணுக்கில் குறைக்குது. அடுத்து மஞ்சளில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் முக்கியமாக குர்குமின் நம்மளோட மனசளவில் நம்ம பாதிக்கப்படுறோம். டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள் வரும்போது நம்மளுக்கு தேவை மோட்டிவேஷன், ஒரு நல்ல ஊக்க சக்தி நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியது மஞ்சள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் அந்த உந்து சக்தி இருக்கும்போது நம்ம அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போயிட மாட்டோம், ஒரு பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவோம். வேறு சில பயன்கள், இப்போ கொரோனா காலம், காய்ச்சல் காலம், எல்லா காய்ச்சல் சளி காலத்துலேயும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தொண்டையில் வந்து அந்த சளி கட்டின மாதிரி இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணீரில் நம்ம வாய் கொப்பளிக்கும் போது தொண்டையில் படுற மாதிரி நல்லா வச்சு கொப்பளிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சூதிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கத்தை குறைக்கக்கூடிய பொருட்கள். ஸோ கொரோனா மட்டும் இல்லை, எந்த காய்ச்சல் சளி இருந்தாலுமே உப்பு மஞ்சளும் கலந்த தண்ணீரில் காலையிலையும் நைட்டும் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ரிலீஃப் தரும் சளியிலிருந்து. ப்ளஸ் காயம்பட்டாலும் அந்த புண்ணில் வந்து சில பேர் மஞ்சள் போடுவாங்க. மஞ்சளுக்கு ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி உண்டு, தொற்று ஏற்படாமல் தடுக்கிற ப்ராப்பர்ட்டி உண்டு. சில பேர் பருக்கல்ல கூட யூஸ் பண்ணுறாங்க முகப்பருவில், பட் அதுக்கான ஃபுல்லாக ஆராய்ச்சி எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல. இது கரெக்டாக உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த பருக்கல்ங்கிறது ஹார்மோன் தொந்தரவுங்கிறதுனால ஏற்படுதுங்கிறதுனால மஞ்சள் வந்து குறிப்பாக மஞ்சள்னால இது பருக்கல் குறையுதா அப்படின்னு கேட்டால் நிறைய ஆராய்ச்சிகளில் பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லை. சரி, அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ மஞ்சளுக்கு வந்து இவ்வளோ தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நம்ம நிறைய மஞ்சள் எடுத்துக்கக்கூடாதுங்க. ஆராய்ச்சிகள் படி நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறது 1 கிராம். ஸோ அந்த 1 கிராம் குர்குமின் நம்ம மஞ்சள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம 33 கிராம் மஞ்சள் எடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் அப்படி 33 கிராமில் மஞ்சள் எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சிரமம், அது நிறைய சைடு எஃபெக்டை உருவாக்கிடும். அதனால் இது முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ நாம் என்ன பண்ணணும்னா பயோ அவைலபிலிட்டி, அதாவது நம்ம உடம்பு மஞ்சளை உறிஞ்சக்கூடிய ஸ்பீடு வேகத்தை அதிகப்படுத்தணும். ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்கு மஞ்சளோடு சேர்த்து சில உணவுகள் இந்த மாதிரி பெப்பர், மிளகு, நம்ம மிளகு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் காரணம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ரெண்டு சேரும்போது என்ன ஆகுதுன்னா மஞ்சத்தூளோட பயோ அவைலபிலிட்டி அதிகமாகுது. ஸோ அதனால் ஒரு சூப்பு அப்படின்னு நம்ம குடிக்கும் போது அந்த மஞ்சத்தூள் போடும்போது அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம உபயோகப்படுத்தும் போது அது ஈஸியாக எளிமையாக நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகுது, நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிடுது. ஸோ அப்போ வந்து நம்ம 33 கிராமில் நம்ம யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, வெறும் 5 கிராம் யூஸ் பண்ணால் போதும். ஸோ 5 கிராம் இதுனா இது 1 கிராம் மிளகு அப்படிங்கிற அளவில் நம்ம யூஸ் பண்ணோம்னாலே நம்மளுக்கு நல்ல பயோ அவைலபிலிட்டி, நல்ல மஞ்சள், நம்ம மஞ்சளோட மருத்துவ குணங்கள் டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. மஞ்சத்தூளும் பெப்பரும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது மஞ்சளோட அப்சார்ப்ஷன் 2000 மடங்கு அதிகரிக்குது. இன்னொரு முக்கியமான நேச்சுரல் இயற்கை முறையில் மஞ்சள் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணி அதோட மருத்துவ குணங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கொழுப்பு வகைகள், அதாவது நட்ஸ் வகைகள், சிக்கன், மட்டன், ஃபிஷ் வகைகள், முட்டை வகைகள், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, கொழுப்புகள் இருக்குது. நம்ம ஆராய்ச்சிகள் படி இந்த கொழுப்புகள் ப்ளஸ் மஞ்சள் இது ரெண்டையும் சேர்த்து போது மஞ்சளோட பயோ அவைலபிலிட்டி அதிகமாகுது. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆம்லெட் இருக்குது. இந்த ஆம்லெட்டே வந்து நம்ம போடும்போது வெறும் மிளகுத்தூள் மட்டும் போடாமல் ஆம்லெட்டில் நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்து போட்டு யூஸ் பண்ணும்போது இப்போ என்ன நடக்குது, இங்கே ஆம்லெட் அப்படிங்கிறது கொழுப்பு சத்து நிறைந்த ஒரு நல்ல சத்துள்ள உணவு, கூட பெப்பர் மிளகுத்தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துறோம்,
கூட மஞ்சள் இது மூணையும் சேர்த்தும்போது என்ன ஆகுது நமக்கு சூப்பரா அருமையா மஞ்சளோட மருத்துவ குணங்கள் அதிகமாகவே நம்ம உடம்புக்கு கிடைக்குது இது மூணையும் சேர்த்து யூஸ் பண்றோம் ஒரே பொருள்ல ஒரே உணவுல அதிக கலோரி இல்லாத சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவுல நம்ம யூஸ் பண்றோம் சோ உங்களுக்கு கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன் சோ நம்ம நான் வெஜ் சாப்பிடுறவங்களா தான் இருக்கணும் அவசியம் இல்ல கொழுப்பு நிறைந்த வெஜ் உணவுகள் நிறையவே நம்ம யூஸ் பண்றோம் பன்னீர் பட்டர் மசாலா யூஸ் பண்றோம் கீ சப்பாத்தி யூஸ் பண்றோம் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு வகைகள் சுண்டல் குழம்பு போன்ற விஷயங்களும் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்தாம பண்றது இல்ல சோ அந்த எண்ணெயும் இருக்கு புரோட்டீனும் இருக்கு கூடவே மஞ்சள் சேரும்போது இதுல இந்த மாதிரி உணவு வகைகள் மூலமா நமக்கு நல்லாவே மஞ்சளோட சக்தி கிடைக்குது சோ இதன் மூலமா நமக்கு தெரிஞ்சிக்கலாம் நான் ஒரு தனியா எந்த ஒரு முயற்சி எடுக்க தேவையில்ல நார்மலா நம்ம செய்யக்கூடிய உணவு வகைகள் மூலமாவே மஞ்சள் நமக்கு நல்லபடியா கிடைச்சிட்டு தான் இருக்கு சோ அதனால தனியா இதுக்குன்னு எஃபோர்ட் எடுத்து தனியா இத சேர்த்துக்கணும்ங்கற அவசியம் இல்ல தனியா சேர்த்துக்கும்போது அதிகமா சேர்த்துக்கும் போது கண்டிப்பா மஞ்சளுக்கு சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் இருக்கு வயிற்று வலி வரும் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வயிற்றுல அமிலத்தன்மை அதிகரிக்கும் அசிடிட்டி உண்டாகி வயிறு எரிச்சல் உண்டாகும் வயிற்றோட்டம் சம்டைம்ஸ் ரேரா வந்து டைரியா வயிற்றோட்டம் போகலாம் தலை சுற்றல் ஏற்படலாம் தலைவலி கூட ஏற்படலாம் சோ இதெல்லாம் மனிதர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எடுத்துக்கூடிய அளவுங்கிறது என்னைக்குமே கரெக்டான அளவுல தான் இருக்கணும் கண்ட்ரோல்டா இருக்கணும் இன்னும் அதிகமாக ரெகுலரா நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் மஞ்சள் வந்து ஆக்சிலேட் அளவுகளை அதிகப்படுத்திடும் இந்த ஆக்சிலேட் எதிரால எங்க பிரச்சனையை தருதுன்னா கிட்னி கற்கள் உருவாக்குறதுல பிரச்சனையை உருவாக்கிடுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் கால்சியம் ஆக்சிலேட் அப்படிங்கிற கல் வகையில கிட்னில அதிகமா உருவாகக்கூடிய ஒரு கல் வகை அதனால இந்த கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது மஞ்சள் அதிகமா உட்கொள்ளும்போது அதனால தனியா எந்த எஃபோர்ட் போட்டு அதிகமா மஞ்சள் சாப்பிடணும் அப்படிங்கிற முயற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டாம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா மஞ்சள் சாப்பிடும்போது சில மாத்திரைகள் சாப்பிடுறோமா அப்படிங்கறதையும் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்ப மஞ்சளோட அளவுகளை குறைக்க வேண்டி வரலாம் முக்கியமா பிளட் தின்னர்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரின் மாத்திரைகள்லாம் வந்து இதய நோய் வராமல் பாதுகாத்துக்கிறது ரத்தம் முறையாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறது சோ அந்த ஆஸ்பிரின் மாத்திரைகள்லாம் நம்ம சாப்பிடுறோம் எக்கோஸ்பிரின் மாத்திரை சாப்பிடுறோம் அப்படின்னா மஞ்சள் அளவுகளை குறைக்க வேண்டி இருக்கும் ஆன்டி டிப்ரெசன்ட்னு மனச்சோர்வுக்கு மாத்திரை சாப்பிடுறோம் இல்ல தொற்றுகள் ஏற்படுது அப்படிங்கும்போது ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் சாப்பிடுறோம் அலர்ஜி ஏற்படும் போது ஆன்டி ஹிஸ்டமின் மாத்திரைகள் சாப்பிடுறோம் இதயத்துக்கு மாத்திரைகள் சாப்பிடுறோம் இல்ல கேன்சருக்கு உண்டான கீமோதெரபி மருந்துகள் எடுத்துக்கிறோம் இல்ல சர்க்கரை வியாதிக்கான சில மருந்துகள் சோ இது எல்லா விஷயங்களுமே வந்து மஞ்சளோட இன்ட்ராக்ட் செய்யக்கூடியது அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது மஞ்சள் அளவுகளை நம்ம தேவையில்லாம அதிகப்படுத்தவே கூடாது மஞ்சள் நார்மலா நம்ம உணவு மூலமா கிடைக்கிறதே நம்மளுக்கு போதுமானது அப்புறம் இன்னொரு விஷயம் மஞ்சள் சாப்பிடுற டைம் அப்படிங்கிறது சப்போஸ் நம்ம மஞ்சள் சேர்க்கப்பட்ட அந்த ஆம்லெட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து இரும்பு சத்து மாத்திரைகள் எதுவும் சாப்பிட வேணாம் ஏன்னா அது கரெக்டாக நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகாது அதே மாதிரி இப்போ கர்ப்ப காலத்தில் எந்த அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நார்மல் உணவுகள் மூலமாக எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா மஞ்சளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு அதாவது யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் அதாவது கர்ப்பப்பையோட சுருங்கி விரியும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் மஞ்சளுக்கு உண்டு அதனால தேவையில்லாம அதை அதிகமா சேர்த்துக்கிறத அவாய்ட் பண்ணணும் பிரெக்னன்சி அப்போ சோ அதிகபட்ச அளவுகள் ஒரு நாளைக்கு இதுவரைக்கும் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள்ல எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 8 கிராம் அப்படின்னு வருது ஆனா மாத்திரையா எடுத்துக்கும் போது அவ்வளவுலாம் தேவைப்படாது ஒரு 500 மில்லிகிராம்ல இருந்து 1000 மில்லிகிராம் 1 கிராம் அளவுகள் வரைக்கும் மாத்திரைகள் கிடைக்குது பட் மாத்திரைகள் தேவைப்பட்டாதான் நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லாம மாத்திரைகள் கண்டிப்பா மருத்துவ ஆலோசனை இல்லாம எடுத்துக்க கூடாது நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் தேவையா உங்களுக்கு தேவையா அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிஷன் பார்த்து உங்க அடிப்படை மருத்துவ பிரச்சனைகளை பார்த்து அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸோ மஞ்சள் குறித்த இந்த மருத்துவ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அண்டில் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்